Hello friends, welcome to our channel. நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இளவயது முதுமை தோற்றம். அதாவது ஆன்டி ஏஜிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு 30 வயசு தான் இருக்கும். ஆனா அவங்க தோற்றத்தை பார்த்தா 10 வயசு அதிகமா காமிக்கும். இதை மறைக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து நிறைய கிரீம்ஸ் லோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஏஜிங் அதாவது முதுமை தோற்றம் வந்து நம்மளோட ஸ்கின்லயோ ஃபேஸ்லயோ ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது, அது வந்து நம்மளோட உடம்புக்குள்ளாடிதான் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம வந்து இந்த கிரீம் லோஷன்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வரைக்கும் நம்மள வந்து எப்பவுமே இளமையா ஹெல்த்தியா வச்சிருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால நம்மளோட ஸ்கின் மட்டும் இல்ல, நம்மளோட உடம்பும் எப்பவுமே இளமையா ஹெல்த்தியா இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம வந்து நம்மள எப்பவுமே இளமையா வச்சிருக்கக்கூடிய ஹெல்த்தியா வச்சிருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபேட்டி ஃபிஷ், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக காணப்படுகிற மீன் வகைகள். காலா மீன், காணாங்கெளுத்தி மீன், முருங்கெண்டை, மத்தி இல்லைனா சாலை மீன், சூரை மீன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு அதிகமாக காணப்படுது. இதை வந்து நம்மளோட உணவில் வந்து ரெகுலராக நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இந்த மீன் வகைகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இ, சிங்கு, மினரல் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும், அப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து முகப்பருக்கள் வராமல் தடுக்கும். சிங் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் ஏதாவது காயங்கள் பட்டாலும் அது வந்து உடனடியாக சரி பண்ணவும் செய்யுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நட்ஸ். நட்ஸ்லேயும் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் பார்த்த மாதிரியே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் விட்டமின் இயும் நிறையவே இருக்குது. நட்ஸில் வந்து மற்றும் பல மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே யங்காகவும் க்ளோவாகவும் வச்சுருக்கு. இந்த நட்ஸில் வந்து ஃபோலைட் அப்படிங்கிற விட்டமின் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் வந்து அலர்ஜியெல்லாம் வராமல் இது வந்து தடுக்குது. அப்புறம் இதில் வந்து செலினியம், விட்டமின் சி இதெல்லாமே இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் செயல்படுது. இந்த நட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்மளோட ஸ்கின்னுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்குது, அது மட்டும் இல்லாமல் சன் டேமேஜிலிருந்தும் நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தயிர், மோர் அண்டு கெஃபீர். இந்த தயிர் மோரில் எல்லாத்துலேயுமே லிவிங் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, அதாவது வந்து உயிருள்ள நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே யங்காக வச்சுருக்கும், அப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் எல்லாம் வராமல் வந்து இது தடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் வேரோட வந்து இது வந்து அகற்றுது. தயிரை வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம டைரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அப்புறம் வந்து நல்ல க்ளோவும் ஸ்கின்னுக்கு தருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹனி, தேன். தேன் வந்து நமக்கு வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. தேன் வந்து நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் எல்லாம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து எப்போவுமே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து தேன் வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு. ஆரஞ்சில் வந்து விட்டமின் சியும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்கும், அதனால் வந்து ட்ரை ஆகிறது, ஸ்கின் ட்ரை ஆகிறது குறையுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னில் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வைக்குது. இந்த கொலாஜன் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் வராமலும் இது தடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொமிகிரானட், அதாவது மாதுளம்பழம். மாதுளம்பழத்துலேயும் நம்ம ஆரஞ்சில் பார்த்த மாதிரியே விட்டமின் சி இருக்குது. அதை தவிர இதில் வந்து அலர்ஜிக் ஆசிடும் க்யூனிக் அலர்ஜினும் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜனை ப்ரிவெண்ட் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமலும் இது வந்து தடுக்குது. மாதுளம்பழம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்மளோட ஸ்கின்னில் மாஸ்காகவும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவை கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தக்காளி, டொமேட்டோ. இதில் தக்காளியில் வந்து விட்டமின் சி இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து சன் டேமேஜிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் வராமலும் இது வந்து தடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டர்மரிக், அதாவது மஞ்சள். மஞ்சள் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் வந்து நம்மளோட ஃபுட்டில் ரெகுலராக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் எல்லாம் மறைஞ்சிரும், அப்புறம் வந்து டேமேஜாக இருக்கக்கூடிய ஸ்கின்னெல்லாம் வந்து இது வந்து ரிப்பேர் பண்ணுது. முக்கியமாக வந்து ஸ்கின் கேன்சர் வராமலும் வந்து மஞ்சள் தடுக்குது.
இது கூடவே நம்மளோட உணவில் அவகேடோ ஃப்ரூட்ஸ், பெல் பெப்பர்ஸ், கீரை வகைகள், ராக்கோக்கோ, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே நல்ல யங்காக இருக்கும், க்ளோவாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.